நீ நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிவி ஏசி ஃப்ரிட்ஜு கூலர் இதெல்லாம் வந்து வாஸ்துப்படி நம்ம வீட்டில் எங்கே வைக்கணுங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாஸ்து படி வீட்டில் வச்சுருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே அதன் சொந்த சிறப்பு உண்டுங்க ஒவ்வொரு பொருளுக்குமே அதன் சொந்த திசை ஒரு இடம் இருக்குங்க அதன் அடிப்படையில் வீட்டில் பொருட்களை வச்சால் வீட்டில் வசிக்கும் நபர்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க வீட்டில் வைக்கும் உள்ள அனைத்து பொருட்களையும் வாஸ்துப்படி வைத்திருந்தால் அது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்புங்க தவறான திசையில் வைக்கப்படும் பொருட்கள் வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்துங்க இது வீட்டில் உள்ளவங்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்துங்க குடும்பத்தின் முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சிக்காக வீட்டில் பொருட்களை சரியான திசையில் வைக்கணுங்க நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருளுக்கும் வாஸ்துவின் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இருக்கு எல்லாவற்றையும் சரியான திசையில் வைப்பதன் மூலம் வீட்டில் வாஸ்து சரியாக இருக்கும் ஒரு பொருளை தவறான திசையில் வைப்பதன் மூலம் வீட்டில் வாஸ்து தோஷங்கள் ஏற்படும் நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை சரியான திசையில் வைத்துள்ளோமா அப்படின்னு எப்போதாவது யோசிச்சுட்டு ஜோதிட ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராகுவும் சனியும் வீட்டில் உள்ள எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களின் தாக்கத்தையும் ஏற்படுத்துக்குதுங்க அவற்றை சரியான இடத்துல சரியான திசையில் வைக்காவிட்டால் அது எதிர்மறை சக்தியையும் உருவாக்குங்க அது மட்டும் இல்லை வீட்டில் வாஸ்து குறைபாடுகளை உருவாக்குதுங்க வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்களை எந்த திசையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க ஏசியை வைக்க சரியான திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசைங்க அதாவது வடக்கு மற்றும் மேற்கு நடுவில் அமைந்துள்ள வடமேற்கு திசைங்க வடமேற்கு கோணமாக கோணமாக கருதப்படுதுங்க இந்த திசையில் குளிரூட்டி மற்றும் ஏசியை நிறுவதன் மூலம் அதன் ஆயுட்காலம் அதிகரிக்குதுங்க இது முடியாவிட்டால் அவற்றை வடக்கு திசையில் வைக்கலாம் அது வீட்டில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க சரி இந்த வாட்டர் பியூரிஃபை வைக்க ஏற்ற திசை எதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க தற்போதைய காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் சமையலறையிலும் வாட்டர் பியூரிஃபை இருக்குங்க உங்கள் வீட்டிலும் வாட்டர் பியூரிஃபை இருந்தால் அதை நீங்கள் சரியான திசையில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க வாட்டர் பியூரிஃபையர் சமையலறையின் வடக்கு சுவரையில் வைக்கணுங்க அதை நினைவில் வச்சுக்கோங்க இந்த திசை நீரின் திசைன்னு அழைக்கப்படுதுங்க வீட்டில் வடக்கு பகுதியில் தண்ணீர் சம்மந்தமான விஷயங்கள் இருப்பது சுபமாக கருதப்படுதுங்க அதனால தான் நீங்கள் வீட்டில் வடக்கு திசையில் வாட்டர் பியூரிஃபையை வைக்கணுங்க இது வீட்டில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி வீட்டில் டிவியை எந்த திசையில் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வீட்லேயும் வரவேற்பாறையில் டிவி இருக்கும் ஆனால் அதை நாம் சரியான திசையில் வச்சுருக்கோமா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா டிவியை கிழக்கு திசை இல்லைன்னா சுவற்றில் வரவேற்பறையில் வைக்கணுங்க இதன் மூலம் டிவி பார்க்கும்போது உங்கள் முகம் கிழக்கு திசை இருக்குங்க இதனால் உங்களுக்குள் நேர்மறை உணர்வு ஏற்படும் சில காரணங்கள்னால எது சாத்தியமில்லை என்றால் நீங்கள் வடக்கு சுவரில் டிவியை வைக்கலாங்க குளிர்சாதன பெட்டியை எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க நான்கு கிரகங்களின் குளிர்ச்சியோடு தொடர்புடையது சந்திரன் சனி ராகு மற்றும் புதன் ஜோதிட சாஸ்திரத்தின்படி காற்றின் திசை வடமேற்காகவும் சந்திரன் திசை வடமேற்காகவும் கருதப்படுதுங்க இந்த விஷயத்தில் குளிரொட்டியை வடமேற்கு திசையில் வைக்கலாங்க வடகிழக்கு கிழக்கு வடமேற்கு கிழக்கு திசையிலும் குளிரொட்டியை வைக்கலாங்க இந்த திசையானது மின் சாதனங்களுக்கு சிறந்ததாக கருதப்படுதுங்க இந்த திசையில் குளிர்சாதன பெட்டியை வைக்கிறதன் மூலம் அதன் ஆயுள் காலம் நீண்டது மற்றும் நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் சிறந்த சேவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் கதவை திறக்கும் போதெல்லாம் அதன் வாய் கிழக்கு நோக்கி திறக்கும் இதன் காரணமாக அதில் வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் நேர்மறையான தன்மை வருதுங்க ஏசியை வீட்டில் எங்கே வைக்கலாம் பொருத்தலான்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படை வீட்டின் மேற்கு திசையில் ஏசி பொருத்தக்கூடாதுங்க இந்த மாதிரி செய்வதனால வருமானத்தில் நிலையற்ற தன்மை ஏற்பட்டு வீட்டில் பணம் தங்காது இதோட பல விஷயம் வகையான விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க